Hello guys, welcome to HTML series. In the video, we will see HTML images. So basically, we will see the image tag. We will see the attributes. இல்லைனா அதில் ஒரு சப் ஃபோல்டர் போட்டு இமேஜின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஐஎம்ஜின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஐஎம்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, இமேஜ் டேக்கோட ஓப்பனிங் டேக். அண்ட் தென் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஃபைல் லொக்கேஷன் இங்கே இருக்குது நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு வந்து எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஃபைலில் மென்ஷன் பண்ணேன் எங்கே அந்த சோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டரில் பிக் டாட் ஜேபிஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷனையும் மென்ஷன் பண்ணுவோம், ஜே. ஓகே, நான் சேவ், ஓகே, க்ளோஸ் பண்ணணும். ஸோ இமேஜ் டேக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் டேக்கே கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வந்து எரர் காமிச்சிருக்கு. நான் வந்து எக்ஸ்டென்ஷனை மாற்றி டைப் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஃபைல் எங்கே இருக்கு? ஓகே, டெஸ்ட் டாட் ஜேபிஜி. ஸோ நம்ம ஃபைல் நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அதை நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இந்த இமேஜ் வந்து லோட் ஆயிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இமேஜ் டேக் பண்ணுறது, இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணுறது. இந்த இமேஜ் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஓப்பனிங் டேக் தான் இருக்குது, க்ளோசிங் டேக் கிடையாது. இன்கேஸ் வந்து இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், சின்டாக்ஸ் பார்த்துருக்கலாம், அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், பட் இந்த மாதிரி லைக் அது வந்து ஜேசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தேவையில்லை நம்மளுக்கு, ஜஸ்ட் நம்ம எச்டிஎம்எல்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வந்து இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து சோர்ஸ் ஃபைல் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஃபைல் வந்து லோட் ஆயிடும். ஓகே, இதில் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து வித் அண்ட் ஹைட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வித் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 512 pixels, அண்ட் தென் ஹைட்டு ஹைட்டுமே வந்து ஒரு 200 இருக்கும். ஸோ அது ரெஃப்ரெஷ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து வித் வந்து அதே மாதிரி ஹைட் கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ரெண்டுமே சேம் ஹைட்டில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசைஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக 1:1 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு இமேஜை வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜை ரீசைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறது. அந்த தென் இது தவிர்த்து நம்மளுக்கிட்ட இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது, இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட் ரொம்பவுமே முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவில் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஆல்ட்டுங்கிற ஆட்ரிபியூட் என்ன எடுத்துக்கோனா, அது இன்கேஸ் வந்து சர்வர் டவுனாக இருக்குது, இமேஜ் லோட் பண்ண முடியல, அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் இந்த ஆல்ட் கீவேர்டு வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆல்ட் வந்து ஆல்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணலாம், திஸ் லைக் இமேஜ்னு மட்டும் பாஸ் பண்ணிடலாம், இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிடலாம். ஸோ வென்எவர் இந்த இமேஜ் வந்து லோடருக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கணும், இந்த ஆல்ட் வந்து ஆல்ட் ஆட்ரிபியூட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது வந்து லைக் இதில் ஒரு எரர் மாதிரி பண்ணிடுறேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லைக் ஒரு ப்ரோக்கன் இமேஜ் ஃபைலுன்னு வந்துருச்சு, அண்ட் தென் அந்த லோகோ வந்திருக்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் பாஸ் ஆயிருக்கு. இதில் நம்ம என்ன டெக்ஸ்ட் பாஸ் பண்ணாலும் வரும். ஸோ 1, 2, 3 போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் 1, 2, 3 போட்டனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா இமேஜ் 1, 2, 3. நீங்கள் என்ன மெசேஜ் வேணாலும் ஷோ பண்ணாலும் ஷோ பண்ணலாம். இது எதுக்குன்னா இன்கேஸ் வந்து இமேஜ் ஃபைல் லோடாக இருக்குது, உங்களுக்கு டைம் எடுத்துச்சு, இல்லை இமேஜ் ஃபைல் வந்து உங்களுக்கு கிராஷ் ஆயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் ப்ரோக்கனான இமேஜ் மட்டும்தான் காமிக்கும், இந்த மாதிரி ஒரு லோகோ மட்டும்தான் காமிக்கும், அதில் எந்த மெசேஜும் காமிக்காது. இந்த மாதிரி ஆல்ட்டுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிங்கன்னா அது யூஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓ ஓகே இது இது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃப்ளார் இமேஜ் வச்சிருக்கீங்க, அந்த ஃப்ளார் இமேஜ் உங்களுக்கு லோட் ஆகல, அந்த மாதிரி கேசஸ்லாம் திஸ் இஸ் த பிக் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதாவது யூசர் வந்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும்.